வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் வடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 26/6/2022 இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சுபகிருத வருடம் ஆணை மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கு திரியோதசி கார்த்திகை நட்சத்திரம் பிரதோஷம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அமர்தியும் கூட நாளாக இருக்கிறது. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியிலே எதிரிலே ஸ்ரீ ஹனுமாருக்கு திருமஞ்சன சேவை. மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த நாள். இன்றைக்கு ஆரோக்கிய ஸ்நானம் செய்வது நல்லதாகும். இன்றைக்கு பிரதோஷம் நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30-6 வரை. சந்திராஷ்டமாக இருக்குன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பயிரை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். கூட்டு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறுதானியம் அவதானிய வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். காதல் வாய்ப்புகள் சுமார் தான். அன்பான ரிஷபம் ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரி வெட்டி கைகூடும். ஆன்மீக யாத்திரை தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மிதனம் ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும். சகோதர உறவுகள் சிறப்பான உதவிகளை கொடுக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சிறப்பான முறை அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். அன்பான கடகம் ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மகளிர் நலன் கூடும், மகளிர் மேம்பாடு கூட காத்திருக்கிறது. அன்பான சிம்ம ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். போக்குவரத்தால் பயன்பெற வரலாம். விருந்து விழாக்களை சென்று வரலாம். இருந்தாலும் போக்குவரத்தை குறைத்துக் கொள்ள என்பதாகும். வண்டி வாகனத்தை விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம் நகை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான கன்னிராசினிகளே, வேகத்தோடு செயல்படுவீர்கள். தவறில்லை, ஆனால் விவகத்தோடும் செயல்படுங்கள். வேகத்தோடும் செயல்பட்டால் காரை வெட்டி காணலாம். கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கார் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மகளிர் விலையிலே தக்க சமயத்தில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான துளாராசினிகளே, சுகம் கூடும், சுகமான சீர்கள் ஏற்படும். சுபகாரி பூஜைகள் கைகூட காத்திருக்கிறது. சுபகாரி கலந்து கொள்ளவும் காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான விருச்சிக ராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரிய வெட்டி கைகூடும். நட்பு வளைவையும் நட்பு வட்டாரம் வரையும் ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சின்னத்திரை வண்ணத்திரை கலைகள் நட்பு வழியிலே பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். சமாளித்து குழுப்புகள் சமாளித்து விடுவீர்கள். மரபு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அலுவலக பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. எதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ செயல்களை குறைய காத்திருக்கிறது. யாரும் பார்த்து பேசவும் பார்த்து பழகவும் கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, அமைதியான சொல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். சிறுதானியம் நவதானியம் ரிசினை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. பயணங்கள் இணைக்க காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, தொழில் விருத்தி கூடும், வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. நட்பு வழியிலே விழிப்புடு செயல்பட வேண்டும். கணவன் மனை உறவு பலப்படும். குடும்ப உறவுகள் சீராகும். உற்றார் பெற்றார் சுற்றத்தர் வழியிலே மனக்கசப்புகள் வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான மீனம் ராசினிகளே, குழப்பங்கள் வருவது போல் சொன்னாலும் குழம்ப மாட்டீர்கள். குழப்பி விடவும் தேவையில்லை. விழிப்போடு செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கவனித்துக் கொள்ள வேண்டாம். பெரியோர் பெற்ற பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பானவர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரசனை கிடைக்கினா, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்று ஆரஞ்சு நிற ஆடை அணிந்தால் யோகம் கூடுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.